சாதி என்னவா இருக்கு அம்பேத்கர் வந்து சாதியை சமசூப்பராக சொல்லியிருப்பார் சாதி என்பது ஒரு மனநிலை அப்படின்னு இருப்பார் அது வந்து அந்த மனநிலையை புரிஞ்சிக்க நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் இப்போ எதுவுமே இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரீட் கிடையாது இங்கே எல்லாமே அப்சிராக்டாக இருக்குது உளவியல் ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறோம் அப்போ உளவியல் ரீதியான பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்தை இந்த நிகழ்வை ஒரு நடப்பை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம அதுக்கு தயாராக வேண்டிய தேவை இருக்குது அந்த தேவையை எனக்கு வந்து ரீடிங்கும் திரைப்படங்களை பார்த்ததும் இல்லை வந்து இது சம்மந்தமான உரையாடல்களும் தான் எனக்கு வந்து நான் வந்து அதுலேருந்து தான் புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் அது என்னுடைய கல்லூரி காலகட்டங்கள் தான் என்னை அப்படி மாத்துச்சு ஏன்னா எல்லோரும் அந்த காலகட்டத்தில் சமூகம் தான் கூப்பிடுவானுங்க என் சமூகம் நல்லா இருக்கேசும் ஏன்னா வந்து பொதுவாக என்னுடைய காலேஜில் வந்து நான் அந்த சமூக சிந்தனைகள் சமூக தேவை இதை பற்றி தான் தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் என்னுடைய பெயிண்டிங் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு நான் நாலு பிளே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி மாடர்ன் பிளேஸ் அங்கே எழுதின பிளேஸ் ஆமாம் நானே எழுதியிருக்கேன் நான் அந்த எழுதின பிளேவும் நான் வந்து முழுக்க முழுக்க இந்த சொசைட்டியோடைய உணர்வுகளை பற்றி இங்கே சமூக மதிப்பீடுகளை பற்றி தான் நான் எழுதியிருக்கிறேன் நான் அதனால் என்னோடய காலேஜ் டைம் தான் இது ரொம்ப முக்கியமான டைமாக நான் பார்க்கறேன் இந்த ஃபார்மேட்